മത്തായി എഴുതുന്ന സുവിശേഷം ആറാം അധികാരം ആറാമത് വചനം. നീയോ ജപം പണുമ്പോത് ഉൻ അറയ് വീട്ടുക്കുള്ളേ പ്രവേശിച്ച് ഉൻ കതവൈ പൂട്ടി അന്തരംഗത്തിൽ ഇരിക്കുന്ന ഉൻ പിതാവൈ നോക്കി ജപം പണ്. അപ്പോഴത് അന്തരംഗത്തിൽ പാർക്കുന്ന ഉന്നുടിയ പിതാ വെളിയരംഗമായി ഉനക്കു ബദിലളിപ്പാർ. ഹല്ലേലൂയ. അന്തരംഗത്തിൽ പാർക്കുന്ന ഉന്നുടിയ പിതാ ഉനക്കു വെളിയരംഗമായി ബദൽ കൊടുപ്പാർ. ഹല്ലേലൂയ. മറവിടത്തിലേ നിങ്ങൾ ചെയ്ത ആരാധന, മറവിടത്തിലേ നിങ്ങൾ വടിത്ത കണ്ണീർ, മറവിടത്തിലേ നിങ്ങൾ ആണ്ടവർക്കാക ചെയ്ത സകല കാര്യത്തിനും ആണ്ടവർ சொல்கிறார் உங்களுக்கு வெளியரங்கமாய் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் மற்றவர்கள் பார்க்கிறது போல இல்லை என்றால் சொந்தக்காரர்கள் பார்க்கிறது போல, உங்களோடு வேலை செய்தவர்கள் பார்க்கிறது போல, எதிரிகள் பார்க்கிறது போல, வெளியரங்கமாய் ஒன்றுமே உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்தரங்கத்திலே நீ ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவர் இனி உள்ள காலங்கள், இனி வருகிற காலங்கள், வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிகிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கர்த்தர் வெளியரங்கமாய் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் உங்களை சொந்தங்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். திடீரென்று இப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, திடீரென்று எப்படி இவன் நல்லா இருக்கிறான். நான் நம்புகிறேன் உங்க வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள் நிமித்தமாய், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசின் நிமித்தமாய் உங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். மறைந்திருக்கிற அநேக குடும்பங்கள், உதவாமல் கிடக்கிற அநேக குடும்பங்கள், பல சொந்தங்கள் எதிர்பார்க்காமல் இல்லைன்றால் பல சொந்தங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 1:13 வேதத்திலே வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 1:13 நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு எப்பொழுது விலக்குவாய் என்றான். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படியில்லை என் ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே இந்த அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் அந்தரங்கத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறாள், அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை, தன்னுடைய ஜெபம் யாருக்கும் தெரியணும்னு அவன் நினைக்கல, கண்கள்லிருந்து தார தாரையாய் கண்ணீர் கொட்டுகிறது, இருதயம் அப்படியே உடைஞ்சு போகுது. வெகு நேரம், அநேக மணி நேரங்கள் தன்னுடைய பிரயாசத்தை, தன்னுடைய வருத்தத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டி கொண்டே இருக்கிறாள். ஆனால் ஏலி என்கிற தீர்க்கதரிசி பார்க்கிறான், அவன் பார்க்கும்போது அவள் குடித்து வெறித்திருக்கிறது போல அவளுடைய கண்களுக்கு தெரிகிறது. அவனுடைய அவளுடைய இருதயத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற வேதனையை ஏலியினால் பார்க்க முடியல, அந்த கண்ணீரை பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு சில நிமிடத்திற்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, அந்தரங்கத்தில் நீ வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் தரப்போகிறார். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், கர்த்தர் அன்னாளை நினைத்தார், அவளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் தான் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அநேக நாட்களாக ஒரு பிரச்சனைக்காக, ஒரு வியாதிக்காக, ஒரு போராட்டத்திற்காக யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறாய், யாருக்குமே அது தெரியாது, உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷமாகத்தான் பார்க்கிறார்கள், நீ அநேகருக்கு முன்பாக மகிழ்ச்சி உள்ள ஆளாய் தெரிகிறாய், ஆனால் உன்னுடைய
அவனுடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கிறது. நீ வேலை ஸ்தலத்திலே யாருக்குமே தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாய், அது யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அதை பார்க்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு நீ படுக்கும் போது உனக்கு நித்திரை வரவில்லை, நீ பெட்டிலே அழுது கொண்டே படுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே எப்பொழுது நீர் நினைப்பீர், ஆண்டவரே எப்பொழுது என்னுடைய குடும்பத்தை பார்ப்பீர். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் உன் மனது சந்தோஷமா இருக்கிறது போல் நடிக்கிறதே தவிர அந்த ரங்கத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு படுத்திருக்கிற மனைவி அந்த சுமையை பார்க்கவில்லை, உன்னுடைய கணவன் பார்க்கவில்லை, உன்னுடைய பிள்ளை பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வடிக்கிற கண்ணீரை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய பிரயாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன் அலைச்சல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்தில் உனக்கு ஒரு வெளியரங்கமான பதிலை, அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அந்த வெளியரங்கமான பதிலை காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை மேல உயர்த்தி ஆமேன் என்று இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். உன் பிள்ளைக்காய் நீ படுகிற சஞ்சலத்திற்கு கர்த்தர் ஒரு வெளியரங்கமான பதிலை கர்த்தர் தரு. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இங்க இருக்கிற ஒரு சிலர் ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு முன்பாய் சத்தமாய் ஜெபிக்காமல் கூட இருக்கலாம். ஐயோ நான் சத்தமாய் ஜெபிச்சிட்டேன்னா என் பிள்ளைக்கு அது காயமா மாறிடக்கூடாது, அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு கஷ்டமா மாறிடக்கூடாது, அவளுக்கு கஷ்டமா மாறிடக்கூடாது. உங்க மனசுக்குள்ளேயே யார்கிட்டயுமே சொல்லாமல் வெதும்பி போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே நீர் பார்க்கிறீரா, ஆண்டவரே நீர் கேட்கிறீரா, என் அந்தரங்கமான கண்ணீரை பார்க்கிறீரா? ஆம், கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த நான்காவது நாள் உன்னை இந்த திருச்சபைக்கு கூட்டி கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உனக்கு சவால் விட்டு சொல்லுகிறார், நீ மறைவிடத்தில் வடித்த கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய சுமையை நான் கண்டேன், நீ தெருவில் கஷ்டப்பட்டதை நான் கண்டேன், யாருக்கும் தெரியாமல் உன் மனம் சஞ்சலப்பட்டதை நான் கண்டேன். வெகு சீக்கிரத்தில் வெளியரங்கமான ஒரு பதிலை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா.